கேபிள் சென்டர் நான் இன்னைக்கு உங்களோட பேசப்படுற இன்னொரு வெப் சீரிஸோட பேர் வந்து கண்ணாமூச்சி. இது ஒரு தமிழ் வெப் சீரிஸ், ஜி ஃபைவ்ல வந்திருக்கு. ஜி ஃபைவ்ல நிறைய தமிழ் வெப் சீரிஸ் மாதத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதம் வந்த வெப் சீரிஸ் வந்து கண்ணாமூச்சி. இந்த கண்ணாமூச்சியுடைய ரிட்டன் பை ஜிஆர் ஆதித்யா, அது கூட அடிஷனல் ஸ்கிரீன் பிளே ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க. சுந்தரமூர்த்தி மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. ஹாப்பி யூனிகார்ன் அண்ட் ட்ரெண்ட் லோட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பூர்ணா நடிச்சிருக்காங்க. பூர்ணா தான் ஒரு மேஜர் கேரக்டர். இதில் இந்த சீரீஸோட கதை என்னென்னா, பூர்ணா வந்து ஒரு விடயர். அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசுல 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து பேச முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க பெங்களூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்குள்ளே வராங்க. சென்னைக்குள்ளே வந்தபோது ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்க. அந்த ஃப்ளாட்டில் சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அமானுஷமான சில விஷயங்கள் நடக்கிறதா காட்டப்படுது. ஆனால் இந்த கதை வந்து அமானுஷமான கதை இல்லைன்றது இன்னொரு வருஷன். இப்போது அந்த மாதிரி கதையில் ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த குழந்தை காணாமல் போயிடுது. காணாமல் போன குழந்தையை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கதை. குழந்தைக்கு என்ன ஆச்சு? குழந்தையை வந்து யாரோ ஒரு பெண் இன்னொரு பெண் குழந்தை வந்து நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி பூர்ணாக சொல்லப்பட்ட மாதிரி காட்சிகள் வருது. அந்த காட்சிகளை வச்சு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அதை கேட்டு கண்டுபிடிக்கும் போது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லரை வந்து ஓப்பன் ஆகுது. இதோடைய கதையை வந்து கடைசியில் அந்த குழந்தையை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் கிளைமேக்ஸ். இது ஒரு 5 எபிசோட் கதை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு சினிமாவாக ஒரு வெப் மூவியாக எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணி அதை வந்து பிரித்து எபிசோடு ஆக்கியிருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை வெப் சீரீஸ்க்காக தான் பண்ணாங்கன்னா ஒரு 5 எபிசோடுக்கு வந்து முடிச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆரம்பித்த போது இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போக போக இந்த கதை வந்து ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு ஃபிடோஃபைல் பற்றிய விஷயங்களாக போகிறதுனால, அதோடைய யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கிற விஷயமா போகிறதுனால வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு திடீர்னு வந்து ஒரு ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு கிளைமேக்ஸுக்கு போய் நிற்கிறதுனால ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுது. போக போக அந்த குழந்தையை காப்பாற்றப்படுற அந்த விஷயத்தை மீறி இது சொல்லப்படுற கதை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இழந்து போயிடுதுன்னு சொல்லணும். பட் ஆரம்பித்த ஒரு 2-3 எபிசோடு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, சுந்தரமூர்த்தியோட மியூசிக்கும் பிரசன்னா கே குமாரோடைய ஒளிப்பதிவும் இதுக்கு முக்கியமான காரணம். ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடனரியாக தன்னுடைய திறமைகளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சீரிஸ்க்கு. ஜிஃபைவில் வந்த தமிழ் வெப்சீரிஸில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஓரளவுக்கு ஓகே அபவ் ஆவரேஜ் சீரியஸ்னு சொல்லலாம் அது. பட் நாட் அட் பார் ஆஃப் வெப்சீரிஸ் கண்டென்ட்டில். ஏன்னா வெப்சீரிஸ்க்கான ரைட்டிங்கும் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு த்ரில்லர் படத்தை ஒவ்வொரு கால் நேரத்தையும் பிரித்து ஒரு எபிசோட் ஆக்குனா 5 எபிசோடு ஆன மாதிரியாக இருக்கே தவிர, ஒரு வெப்சீரிஸ்க்கான ரைட்டிங் பேட்டர்னுன்றதுக்கான காட்சி அமைப்புகளும் இல்லை. சில காட்சிகள்லாம் கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து ஒரு இழுத்தே வச்சுருக்காங்க. பட் ஒரு 2-3 நேரம் அட் அ ஸ்ட்ரெச் உட்காந்து ஒரு த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணாமூச்சி பார்க்கலாம். இது ஜி ஃபைவ்ல இருக்குது. நத்திங் மோர் டு சே அபவுட் திஸ் வெப்சீரிஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.